ரயில் நிலையத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துதல், ரயில்வே தனியார் மயமாதலை தடுத்து நிறுத்துதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரயில்வே ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். பேசிய சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன், புதிய ஓய்வூதியம் என்ற மோசடி திட்டத்தை கைவிட்டுவிட்டு பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும், தனியார் மயமாதலை கைவிடுத்துவிட்டு பொதுத்துறையின் மூலம் ரயில் நிலையங்களை செயல்படுத்த வேண்டும், 2004க்கு பிறகு வேலையில் சேர்ந்த ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், மோடி அரசு ஊழியர்களை ஓய்வெடுக்க விடாமல் ஓய்வூதியத்திற்காக அலைக்கழிக்க செய்கிறது, தனியார் மயமாதல் கம்யூனிஸ்டுகளின் தொடர்ச்சியான போராட்டங்களால் வங்கி, கூட்டுறவு, போக்குவரத்து ஆகியவற்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்னவென்றால், 2004க்கு பிறகு வேலையில் சேர்ந்திருக்கிற அரசு பணியாளர்கள் பொதுத்துறை ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் அமுலாகாது என்கிறார்கள். அப்படியானால் ஓய்வு பெறுகிற போது அவருடைய கடைசி சம்பளத்தில் பாதியை பென்ஷனாக பெறக்கூடிய உரிமை ஏற்கனவே இருந்தால்தான் பழைய பென்ஷன். அந்த உரிமையை இனிமேல் உங்களுக்கு தர முடியாது. நீங்கள் கட்டுகிற பணத்திற்கு ஏற்ப பென்ஷன் கிடைக்கும். அதுவும் கூட நாங்கள் பங்கு மார்க்கெட்டில் அந்த பணத்தை போட்டு கிடைக்கிற லாப நஷ்டத்தை பொறுத்து பென்ஷன் கூடும் குறையும் என்று ஒரு நிச்சயமற்ற ஒரு பென்ஷனை, பங்கு மார்க்கெட் சூதாட்டத்திற்கு உட்படுகிற ஒரு பென்ஷனை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். 30-40 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு நாடி தளர்ந்து, நரம்பு தளர்ந்து, ரத்தம் சுண்டி வீட்டுக்கு போய் உட்காரக்கூடியவருடைய பென்ஷன் எப்படி கிடைக்கும் அல்லது கிடைக்காது என்கிற முறையிலே ஆக்குகிற ஒரு கொடுமையை நாம் எங்கே எப்படி என்ன வர்ணிப்பது? அதைத்தான் இன்றைக்கு மோடி அரசு செய்ய துடிக்கிறது. ஏற்கனவே வாஜ்பாய் அரசு இதை கொண்டு வந்தது. ஆகவே இன்றைக்கு பல மாநில அரசுகள் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி ஆண்ட மாநிலங்கள், ஆப்பு கட்சி ஆண்ட மாநிலங்கள், அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் ஆண்ட மாநிலங்கள் கைவிட்டு விட்டார்கள். நாங்கள் பழைய பென்ஷனை அமுல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சாத்தியம். சாத்தியம் என்பதற்கான சான்றுகள் தான் இவையெல்லாம். ஆகவே இது தமிழகத்திலும் வர வேண்டும், இந்தியா முழுமைக்கும் வர வேண்டும். அந்த ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் வேண்டும் என்பது மட்டுமல்ல, முறைசாரா பணியில் ஈடுபடக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கும் ஓய்வூதியம் என்கிற சமூக பாதுகாப்பு நிச்சயமாக வேண்டும் என்கிற முழக்கத்தோடும் இந்த கோரிக்கைகள் வலுவாக முன்னெடுக்கப்படும். அதை அரசு உணர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மோடி 2024 ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பொதுத்துறைகளும் தனியார் மயம் ஆக்கப்படும், அதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று கூறினார்.